everyone, welcome back to Thirumatrum Thirumathi channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த ரெசிபி பண்ணதுக்கு அப்புறமா யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம இந்த இன்கிரிடியன்ட் வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அது வந்து வாழை இல ஹல்வா பண்ண போறோம். வாழை இல தான் நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட், ஹீரோ ஆஃப் தி டிஷ் அதான். சோ இப்ப வாழை இல ஹல்வா பண்ண என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். இந்த சைஸ்ல ஒரு வாழை இல எடுத்துர்க்கேன். இப்ப நான் மத்த பொருள் சொல்ல போறது எல்லாமே இந்த அளவுல தான் எடுத்துக்கேன். இந்த அளவுல ஒரு கப் தான் இப்ப சொல்ல போற எல்லா பொருளுமே. ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு கப் சர்க்கரை, ஒரு 10 முந்திரி உடைச்சது, ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், ஒரு 5-6 ஸ்பூன்ஸ் நெய், ஒரு பிஞ்ச் சால்ட், தண்ணி ஒரு கப். இப்ப வாங்க வாழை இல ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப வாழை இல ஹல்வா பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த வாழை இலைய குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஒரு மீன் ரஃபா சாப் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணி ஜூஸா எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அரைச்சிருக்கேன் சோ இப்போ இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சக்கை உள்ள போகாம பாத்துக்கோங்க, வெறும் அந்த தண்ணி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம ஒரு பெரிய வாழைல போட்டிருந்தோம், அந்த வாழைல இருந்து அரைச்சு எடுத்த ஜூஸ் தான் இது. அதோட சக்கை பாருங்க இங்க இருக்கு. சோ இந்த சக்கை வந்து நம்ம கீழே கூட போட வேண்டியது இல்லை. உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி எல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து மஞ்சள் கலந்து மேல போட்டீங்கன்னா இது சரியாயிடும். சோ இப்போ இந்த சக்கையை நான் அந்த பக்கம் வச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வாழை இல ஜூஸ்ல வந்து இந்த கார்ன்ஃபிளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாழை இல ஹல்வா பண்றதுக்கான அந்த பேசிக் மிக்ஸ் ரெடி. வாங்க இப்ப எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இப்ப நான் ஒரு பேன் வச்சு அதுல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்ப இத ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்போ மீதி கொஞ்சம் நெய் இருக்கு கடாயில, அதுல நம்ம தட்டி வச்சிருந்த ஏலக்காவை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களோட ஸ்வீட்டு கிட்ட அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கரெக்டான அளவு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சக்கரை நல்லா கரைஞ்சா போதும். இதுக்கு ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்னு அளவெல்லாம் கிடையாது. சக்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது பாக்கலாம். இப்ப நம்ம போட்ட சக்கரை எல்லாம் கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு சிட்டிக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப கொதிக்குது நல்லா. இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப சிம் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கார்ன்ஃபிளவர் வாழையோட ஜூஸ் போட்டு மிக்சர், அதை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டி ஆகுற அளவுக்கு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்ல வச்சுதான் நம்ம கலரணும். ஒரு 1 மினிட் மட்டும் மீடியம் பிளேம்ல வச்சு கைவிடாம கலந்து கொடுங்க, இல்லனா அடி புடிச்சிரும். இப்போ கெட்டியாக ஆரம்பிக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப சிம்ல போட்டுருங்க, அடுப்ப சிம்ல போட்டுட்டு கைவிடாம கலருங்க. இப்ப பாருங்க நல்லா சேர்ந்து வந்துருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு கலரிட்டே இருங்க. இப்ப நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊத்தி இருக்கேன். சோ போதும் நினைக்கிறேன், அல்வாக்கான நெய்யே ஊத்தியாச்சு நம்ம. சோ இப்ப கலரிட்டே இருக்கலாம். இந்த கரண்டியில இருக்கிறதையும் வந்து தள்ளி விட்டுக்கோங்க, பிகாஸ் ஏன்னா அப்புறம் அந்த கரண்டியில இருக்க மாவு வேகாம போயிடும். சோ இப்ப இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரணும்,
அது வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க கை விடாம இப்போ இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சேந்து வந்துருச்சு இனி வந்து மேக்ஸिमम ஒரு 1 ஆர் 2 मिनिटஸ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிரலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு உள்ள ஆட் பண்றேன் கடைசியா வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் மாவே இந்த டிஷ்க்கு வந்து ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். இப்போ நெய் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்படியே இளகும் நல்லா கை விடாம கலந்து கொடுங்க. இப்போ நம்ம அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படினா நம்ம வந்து கரண்டிய எந்த பக்கம் கொண்டு போறோமோ அதே பக்கம் எல்லாமே சேர்ந்து வரும். இங்க பாருங்க இப்போ கடாயில ஒட்டாம நாம எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த பக்கம் அப்படியே சேர்ந்து வரும். இப்போ நான் clock wise anti clock wise எப்படி மாத்தி திருப்பினாலும் அது அந்த பக்கம் திரும்பி வரும். அப்ப வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ளேட்டுக்கு மாத்திட்டு பார்க்கலாம். இப்போ நான் ப்ளேட்டுக்கு மாத்திட்டேன். இது வந்து நீங்க பீஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பீஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே சர்வ் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். இந்த ரெசிபி ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க யாரனாலயுமே இது வாழை அல்வான்னு கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம ஏதோ கலர் ஆட் பண்ணிருக்கோம்னா எல்லாரும் கெஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பெட் கூட கட்டலாம் நீங்க இந்த இன்கிரிடியன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்ளோன்னு சொல்லி பெட் கூட ட்ரை பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு தேங்க்யூ